ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் விடுதலையான முக்கியஸ்தர். ஸ்ரீலங்காவின் மனித உரிமைகள் தொடர்பில் ஐநாவின் அறிக்கை. இதற்கு ஒருபோதும் ஆதரவு வழங்க முடியாது. காரி நகரில் பெருமளவான மதுபான போத்தல்களுடன் ஒருவர் கைது. இலங்கையில் நடைமுறைக்கு வரவுள்ள தடை, விரைவில் புதிய மாற்றம். இலங்கையில் மட்டுப்படுத்தப்பட்டது எரிபொருள் விநியோகம், காரணம் என்ன? மிகுந்த மனவருத்தத்தில் நிமால் லன்சா, மீண்டும் அமைச்சருக்கு செல்லும் உத்தேசம் இல்லை, அமைச்சர் அதிரடி முடிவு. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காதது சம்பந்தமாக தொடரப்பட்ட வழக்குகளில் இருந்து முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ விடுதலை செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு மேல்நீதிமன்றம் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கேமஸ்ரீ பெர்னாண்டோ மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்து அவரை விடுவித்து விசேட மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக தகவல் கிடைத்த போதிலும் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க தவறியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் சட்டமா அதிபர் இவருக்கு எதிராக வழக்குகளை தாக்கல் செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் மனிதுரிமை பேரவையின் கூட்டத்தொடரை ஸ்ரீலங்கா அரசாங்கம் சிறந்த முறையில் வெற்றி கொள்ளும் என வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜெனிவா விவகாரத்தில் ஸ்ரீலங்காவின் நிலைப்பாட்டை சர்வதேச நாடுகள் ஏற்றுக்கொள்ளும் என்று நம்பிக்கை உள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் மனித உரிமைகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வெளியிட்டுள்ள அறிக்கை தொடர்பாக கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், நாட்டின் சுயதீனத்தன்மை பாதிப்பை ஏற்படுத்தும் விடயங்களுக்கு ஒருபோதும் ஒத்துழைப்பு வழங்க முடியாது என்பதை எதிர்க்கட்சியில் இருக்கும் போதிலிருந்து தெளிவாக குறிப்பிட்டு வருவதாகவும், ஆட்சிக்கு வந்த பிறகு அதனை மாற்றிக்கொள்ள முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்காவின் மனித உரிமைகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வெளியிட்டுள்ள அறிக்கைக்கு இலங்கை அரசாங்கம் பதிலளிக்க உள்ளது. இதற்கமைய இன்று பதில் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஸ்ரீலங்காவின் சுயாதீனத்தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒப்பந்தங்கள் பிரேரணைகளுக்கு ஒருபோதும் ஆதரவு வழங்க முடியாது என்பதை சுபீட்சமான எதிர்கால கொள்கை திட்டத்தினூடாக குறிப்பிட்டுள்ளோம் எனவும் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஊர்காவல்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காரைநகர் களபூமி பகுதியில் 125 மதுபான போத்தல்களுடன் 64 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார். ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்க ரகசிய தகவலின் அடிப்படையில் ராணுவ புலனாய்வு பிரிவினர் மற்றும் சித்தங்கேணி மதுவரி நிலையத்தினர் இணைந்து இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். குறித்த நபர் வீட்டில் வைத்து மதுபானம் விற்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையிலே இவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் தற்போது சித்தங்கேணி மதுவரி நிலையத்தின் கண்காணிப்பின் கீழ் உள்ளார். மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் பொலித்தீன், பிளாஸ்டிக் மற்றும் உணவுப் பொதிகள் சுற்ற பயன்படுத்தப்படும் பொலித்தீன்கள் உள்ளிட்ட மக்காத பொருட்களுக்கு தடை விதிக்க சுற்றாளர் அமைச்சர் தீர்மானித்துள்ளது. இதற்கமையாக லங்கா சதோசா விற்பனை நிலைய வலையமைப்பின் ஊடாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் லங்கா சதோசா நிறுவனத்தினால் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை வழங்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவது சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீரர் மற்றும் வர்த்தக அமைச்சர் பந்துள குடவர்த்தன் ஆகியோருக்கு இடையில் அண்மையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. எரிபொருள் விலை அதிகரிக்கப்படும் வரை எரிபொருள் விநியோகம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனம் தேசிய ஊழியர் சங்கத்தின் தலைவர் ஆனந்த பாலித இதனை வெளியிட்டுள்ளார். மேலும் இதன் காரணமாக நாடளவிய ரீதியில் உள்ள சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் நாட்டில் தற்போது எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை எனவும் பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனத்தில் தேவையான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாகவும் அமைச்சர் உதய கம்பன் பிள்ளை தெரிவித்துள்ளார். தான் மிகுந்த மனவருத்தத்தில் இருப்பதாகவும் மீண்டும் அமைச்சுக்கு செல்லும் உத்தேசமில்லை எனவும் ராஜாங்க அமைச்சர் நிமல் லன்சா தெரிவித்துள்ளார். சிங்கள தொலைக்காட்சி சேவையொன்றிடம் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை சந்தித்த பின்னர் தனது மனவேதனை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அமைச்சிலிருந்து பொருட்களை அகற்றிக் கொண்டதாக வெளியாகும் தகவல் உண்மையானவை, அமைச்சிற்கு மீண்டும் செல்லும் உத்தேசம் இல்லை. இதேவேளை அமைச்சின் செயலாளருடன் கோபித்துக் கொண்டு இவ்வாறு பொருட்களை மூட்டை கட்டிக்கொண்டு அமைச்சை விட்டு வெளியேறுவது அரசியல்வாதிக்கு பொருத்தமானது அல்ல, இது சிறுபிள்ளைத்தனமானது எனவும் தெரிவித்துள்ளார்.